பேரலை நேரில் வணக்கம். ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டுடைய 12 மேற்பட்ட மசோதாக்களுக்கு கையெழுத்து போடாமே கிடப்பில் போட்டு வச்சிருக்கிறாரு. இதை தொடர்ந்து மசோதாக்களுக்கு சீக்கிரமாகவே அனுமதி அளிக்கணும் அப்படின்னு ஆளுநருக்கு உத்தரவிட கோரியும் அதுக்கான கால நிர்ணயத்தை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு கேஸ் போட்டிருக்கிறாங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். நிறைய ஃபங்க்ஷன்லாம் வந்து பங்கெடுத்துக்கிறதுக்கு தான் அவருக்கு டைம் சரியாக இருக்கும். ஏன்னா அந்த கோப்புகள்லாம் படித்து பார்க்கணும்னா அவருக்கு 1000 ஆண்டுகள் தேவைப்படும் போல இருக்குது. 1000 ஆண்டுகள் இல்லைனால இன்னும் 2000 ஆண்டுகள் கொடுங்க அவருக்கு. அவருக்கு உயிரோடு இருக்கிற வரைக்குமேது படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேது கைத்து போட முடிஞ்சால் போட்டுட்டோம். ஆளுநர் வந்து ஏன் சைன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா மேலிடத்தில் வந்து பிஜேபி மோடி அரசு என்ன உத்தரவு கொடுத்தாலும் அவருக்கு வந்து மோடி அரசுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பவர் இல்லை. அதனால் வந்து அவர் வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பார் தமிழ்நாட்டை. அதனால் வந்து ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேங்கிறார். அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தால் மக்களை பற்றி யோசிப்பார். அவர் நேரடியாகவே எந்த கொள்கையிலிருந்து யாரால் வந்து நியமிக்கப்பட்டிருக்காருன்னு தெரியும். இருக்கிற ஜனாதிபதி யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு தெரியும். அந்த ஜனாதிபதியை நிர்பந்தம் பண்ணி இந்த ஆளுநரை இங்கே போட்டிருக்காங்க. அந்த ஆளுநர் யாரோட இது பண்ணுவாங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து கமலாலயம் மாதிரி அந்த ஆளுநர் மாளிகை உள்ளே அடிக்கடி போயிட்டு வர்றாரு. பிஜேபிக்காரங்க யார் வேணாலும் போகிறாங்க, அவங்களோட கொள்கை உள்ளவங்க போவாங்க. அவருக்கு என்னங்க பூஜை புண்ணியம் பண்ணுறது தானே அவர் அங்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்காரு. வேறெல்லாம் அவர் ஒன்றும் பெருசாக சாதனம் இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே அது பண்ணு இது பண்ணுதுன்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. தவிர அவரோட கொள்கையே வந்து இந்துத்துவா கொள்கை, ஆர்எஸ்எஸ் கொள்கை தான். அவரோட ஆர்எஸ்எஸோட மறுவுருவம் தான் அவர். அவர்கிட்ட போயிட்டு இந்த நீட்டு விளக்கு அது இதெல்லாம் கேட்டால் அவரெல்லாம் அதுக்கு பதில் சொல்ல மாட்டார். அந்த மசோதாவையும் அவர் ஏன்னா அவருக்கு சைலேந்திர பாபு இவங்களுக்கு இது மாதிரி அவருங்களுக்கு ஆவாதவங்களாக இருக்கலாம், எகேன்ஸ்டாக இருக்கலாம். அதுக்காக வந்து அவர் சைன் பண்ணாமே இருக்கார். ஏன்னு வச்சுக்க அவருடைய ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கு அவர் ஒவ்வாதவராக இருப்பார். அவருடைய கட்டுப்பாட்டு கீழே அவர் வந்து வரமாட்டாருங்கிறதுக்காக தான் வந்து அவரை இதை பதவிகளை அவர் பதவியேற்றுக்கிறது இது கோப்பையை வந்து சைன் பண்ணாமே இருக்கார், தள்ளி தள்ளி வைக்கிறாரு. இதுதான் காரணம். இன்னும் ஆறு மாதத்தில் அதே முடிஞ்சிடும் அவருடைய இது. ஆளுமை ஜனார்த்தன கொள்கை தான் அது. அந்த ஆளுமை பண்பு அவருடைய இருக்குது. அது வழிநடத்தது வந்து ஆர்எஸ்எஸ். பிஜேபி போர்வையில் ஆர்எஸ்எஸ் வழிநடத்துது. அதுக்கு அவர் அடிபணிஞ்சு போகிறாரு. இதுதான் உண்மை. அது அவர் 25 கோப்புகளுக்கு இன்னும் கையெழுத்து போடாமே இருக்கிறாரு. படித்து பார்க்கறது தான் போடணுன்றாரு. படித்து பார்க்கறதுக்கு எத்தனை வருஷம் ஆகிடும்? அவர் வேலை சட்டத்துக்கு இடம் இருக்குதா இல்லையான்னு தெரில. ஆனால் இது வந்து ஜனநாயக தேசம். இவர் போரிட்டு ஆயுதம் ஏந்தி போரிட்டு இவங்க சுதந்திர இது இந்திய பிரதமர் ஆகலை. இது மக்கள் தேசம். மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணும் அவர். அது ஜனநாயக கொள்கை மாதிரியவே அந்த அதாவது சர்வாதிகார போக்கிலேயே அவர் பண்ணுறாரு. அவர் ஆளுநருங்கிறது போது வந்து நீங்கள் இராணுவ ஆட்சியாக இருந்தால் அவர் அது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம். இது ஜனநாயக தேசம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது மாநிலம். இது மாநிலம் தேசம், இந்திய தேசம் இல்லைங்களா? அவர் வந்து தன்னிச்சையான போக்குக்கு அது செயல்படுறாரா அல்லது அவர் செயல்படுத்த விடுறாங்களாங்கிறது வந்து நமக்கு ஒளிமறைவான ஒரு விஷயம். அது என்னதான் மத்திய அரசு வந்து பிஜேபி அரசாங்கமாக இருந்தாலும் அந்தந்த மாநிலத்துக்கு தேவையான மசோதாக்கள் கண்டிப்பாக வந்து அவசியமானது. அந்த சமுதாயத்தை மக்களை வந்து காப்பதம் பண்ணுறதுக்காக தான் அரசியல் அப்படின்னும் போது அந்த ஒவ்வொரு மசோதாவும் வந்து கண்டிப்பாக வந்து ஆளுநர் வந்து அதை பரிசீலனை பண்ணி உடனே அதுக்கு கையொப்பம் இடுவது தான் நல்லது. இல்லைன்னா இது ஒரு தலைப்பட்சமாக போயிடும். மத்திய ஆளும் கட்சியினுடைய ஒரு தலைப்பட்சமாக போயிடும். அப்புறம் மாநிலத்துக்கு என்ன செய்கிற அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகளை வந்து ப்ளஸ் பண்ணினே போனால் நாளைக்கு வீக்னஸ் ஆகிடும் பிஜேபி. கேஸ் போட்டால் கூட அவர் மதிப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் தமிழ்நாட்டு மக்களை வந்து மதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் எல்லா வர கோப்புக்குன்னு கையெழுத்துட்டுருப்பார். அவர் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு முட்டாளாகவே நினச்சிக்கிட்டு இருக்காரு, புரியுதுங்களா? அவர் வந்து ஒரு பிஜேபி இயக்கமாக அவர் வந்து இங்கே செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆளுநர் வந்து எல்லாத்துக்கும் பொதுப்படையான ஒரு மனிதர். அவர் மக்கள் விஷயத்தை பற்றி பேசணும். இங்கே வந்து அவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை ஃபஸ்ட்டு ஆளுநர் வந்து நிறுத்திக்கணும். ஆளுநர் வந்து பிஜேபிக்கு இங்கே ஓட்டு வங்கியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, மக்களுக்கு அவர் செயல்படல. அதனால் ஆளுநர் மேலே வந்து வழக்கு தொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து இப்போ கேஸ் போட்டாலும் வந்து அவர் அதை மதிப்பறாங்கிறது சாத்தியம் இல்லை. கேஸ் போட்டிருக்கிறாரோ போடலே தெரியாது, எனக்கு தெரியல. ஆனால் வந்து நம்ம வந்து முதலமைச்சரை வந்து அங்கே வந்து மோடி அரசை வந்து கேட்கணும், மத்திய அரசை வந்து கேட்கணும். ஏன் தண்ணி விட மாட்டேங்கிறாங்க, ஏன் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க கேட்கணும். ஆளுநர் பாஜக தொண்டர் மாரி செயல்படுறாருன்னா வந்து அவர் வந்து அங்கே சொல்கிறதா இவர் செய்வார். ஆளுநர் இவர் வந்து தனிப்பட்ட முறை பண்ண முடியாது. எல்லாம் வந்து எல்லா அரசியலும் வந்து உள்குத்து இருக்குது. ஆளுநர் வந்து இப்போ கையெழுத்து போட சொன்னால் இவர் போட்டுருவார். ஆனால் இவர் போட முடியாது, என்ன காரணம்? உள்ளே வேலை நடக்குது. பாஜக அரசு தேர்ந்தெடுத்துன்னா அப்புறம் அவர் பாஜக தொண்டர் தானே, அதில் என்ன மாற்றுக்கிறது இருக்குது? இப்போ யார் இப்போ திரௌபதி முர்முமே வந்து இப்போ பாராளுமன்ற திருப்பழாவுக்கு அழைப்பதே கிடையாது. வந்து முப்படைகளின் ஒரு தளபதினு சொல்கிறாங்க, தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவங்க தான் சைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க குடியரசுத் தலைவர். அவங்களுக்கு அழைப்பு இல்லைங்கும் போது அதில் யார் கலந்துக்கிட்டா என்ன கலந்துக்கலாம்னு, அதுவே ஒரு வேதனையான விஷயம்தான். அவர் வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காருல்ல, அது வந்து சட்டத்தில் இடம் இருக்கா அப்படிங்கிறது வந்து இன்னும் எனக்கு ஏன் நாலேஜுக்கு தெரில. எனக்கு
அதனால தான் சொல்கிறேன். அப்படி இருந்தால் அவர் மேலே நாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் போடுறதுல நியாயம் இருக்குல்ல. அவர் தன்னிச்சையான போக்கில் செயல்படலையே, அவரை செயல்படுத்துகிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது.